அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகம் மாணவர்களின் போராட்டங்களால் திணறியது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மற்றொரு தரப்பினரும் பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் இதேபோல் போராட்டம் நடைபெற்றது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தின் தஹ்ரீக் சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஷியா மதகுருவும் அரசியல் தலைவருமான முக்தாதா அல் சதர் அழைப்பை ஏற்று இந்த பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அண்டை நாடான ஜோர்டானில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் அந்நாட்டு எல்லையை நோக்கி படையெடுத்தனர். அவர்கள் மீது கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி ஜோர்டான் போலீசார் அப்புறப்படுத்தினர். இதேபோல் லெபனான், சிரியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகளில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு போராட்டங்கள் நடைபெற்றன. மெக்சிகோவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் போரின் கொடூரத்தை விவரித்தும் போராட்டம் நடைபெற்றது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பாலஸ்தீன மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பேரணி நடத்தினர்.